நிறைய நேரம் நமக்கும் வாழ்க்கையில் சில அனுபவங்களோடு போய் 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 என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராது அப்படியே போத எத்தனை நாளைக்கு அப்படிங்கிற கேள்வியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், மோசேயினுடைய வாழ்க்கையில் ஒரு சந்திப்பு நடந்தது மாதிரி ஐ ஸ்பீக் டிவான் என்கவுண்டர்ஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் கூட சில தெய்வீக சந்திப்புகளை நான் பேசுகிறேன். வேதவசனம் சொல்லுது, நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே. அவருடைய அன்பு உங்க மேல இருக்குது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் உங்க மேல இருக்கிறது. ஆமென். அதை ஒருவேளை மனிதர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், சில நேரம் நமக்கே குழப்பமா இருக்கலாம் அதை குறித்து. ஆனால் உங்க மேல அவர் வச்ச அன்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவர் உறுதிப்படுத்துவார். ஆமென். அவர் அதை விளங்க செய்வார். அப்போ அவன் சொல்றான், இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கத்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். பாருங்கள், ஒரு பெரிய கான்வர்சேஷன் அவன் வாழ்க்கையில் நடக்குது, தேவனுடைய சந்திப்பு அவன் வாழ்க்கையில் நடக்குது. வழக்கமாக ஆடு மேய்க்கிற வேலையை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அந்த வழக்கத்துக்கு நடுவில் தேவனுடைய சந்திப்பு ஒன்று நடக்கிறது. ஆமாம். என்ன நிறைய நேரம் நமக்கும் வாழ்க்கையில் சில அனுபவங்களோடு போய் 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 என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா, என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வராதா, இப்படியே போத எத்தனை நாளைக்கு அப்படிங்கிற கேள்வியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், மோசேயினுடைய வாழ்க்கையில் ஒரு சந்திப்பு நடந்தது மாதிரி ஐ ஸ்பீக் டிவான் என்கவுண்டர்ஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் கூட சில தெய்வீக சந்திப்புகளை நான் பேசுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட சில தெய்வீக தருணங்களை நான் பேசுகிறேன். ஆமென். சில ஆச்சரியமான சந்திப்புகள், சில ஆச்சரியமான திருப்பு முனைகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை அப்படியே டேன் பண்ணி நீங்கள் யோசித்து பாருங்க. அவன் கனவுலையும் யோசிச்சிருக்க மாட்டான், நான் மறுபடியும் எகிப்துக்கு போவேன், மறுபடியும் அந்த ஜனங்களுக்கு தலைவனாக இருப்பேங்கிறத கனவுல கூட அவன் யோசிச்சிருக்க மாட்டான். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வருடங்கள் ஓடிவிட்டது, எல்லாமே மாறிவிட்டது. ஆண்டவரே கூப்பிடும்போது சொல்கிறான், எனக்கு பேசலாம் வராதியா. ஆனால் ஒரு காலத்தில் இவன் வந்து சகல சாஸ்திரத்தில் எல்லாத்துலேயும் வல்லவனாக இருந்த ஒரு ஆள். ஆனால் இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இப்போ பேச்சும் வர்றதில்ல, ஒன்றும் வர்றது கிடையாது. விடுங்க, ஆளை விடுங்க, வேற யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிற அளவுக்கு மோசையனுடைய வாழ்க்கை என்ன பண்ணிடுச்சு, ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் உடலை பாருங்கள், எனக்கு இந்த மோசை தான் வேணும். ஆமென். கர்த்தர் அந்த மோசையை தெரிந்து கொள்கிறார், அந்த மோசையை மீண்டும் என்ன பண்ணுகிறார், அனுப்பி அவர் வைக்கிறார். 40 வயசில் முடியாததை 80 வயசில் முடிக்க வைப்பேன். 40லயே பண்ணியிருக்கலாம்ல, ஆனால் 40ல் முடியலைன்னா முடியாதுங்கிறது கிடையாது. முந்திய பக்கங்களில் முடியாததை இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. முந்திய பக்கங்களில் முடியாத சிலவற்றை பிந்திய பக்கங்களிலே தேவன் முடிக்கிற தேவனாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். ஆமாம். முதல் 40ல் நடக்கலைன்னா முடிஞ்சிச்சுங்கிறது கிடையாது. கர்த்தர் எப்போவுமே பாருங்களேன் பிந்தினதை மகிமை உள்ளதாய் மாற்றுகிறவர். அப்போ ஒரு என்கவுண்டர்ஸ் நடக்குது, ஒரு அற்புத காட்சியை அவன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்றான், பார்க்கிறான். அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக மாறுகிறது. வாழ்க்கை ரொம்ப தூரம் போன மாதிரி நீங்க நினைக்கலாம், அவ்வளோந்தாங்க அப்படின்ட்டு. ஆனா எங்க போயிருந்தாலும் அங்கிருந்து உங்களை தூக்கி மறுபடியும் உங்க டெஸ்டினிக்கு கொண்டு வந்து அவரால் கனெக்ட் பண்ண முடியும். ஆமென்.